வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான நல்ல அப்படியே நமக்கு நாவில் நீர் ஊறக்கூடிய அளவுக்கு இருக்க அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டிலையே இருக்கக்கூடிய அந்த நெல்லிக்காய் மரத்துலேருந்து பறித்த அரைநெல்லிக்காய் ஊறுகாய் தான் இன்றைக்கி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சீக்கிரமாக செய்யக்கூடிய, இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த ஊறுகாய்க்கு என்னென்னலாம் தேவை, இதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு வாசலில் இந்த அரைநெல்லிக்காய் மரம் இருக்கிறது ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும். குட்டியாக ஆரம்பித்ததுலேருந்து, மரம் வளர்ந்ததுலேருந்து, ஃபஸ்ட்டு காய் காய்ச்சதுலேருந்து ஒவ்வொரு ட்ரிப்பும் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த டைம் கொஞ்சம் கூட வந்து காய்ச்சிருந்தது, அதனால் இதை பறிக்க போகிறோம். பறித்து தான் நம்ம இந்த ஊறுகாவை பண்ண போகிறோம். ஆர்த்தியும் முரளியுமா சேர்ந்து இந்த நெல்லிக்காவை பறிச்சிட்ருக்காங்க. ஸோ பறித்து முடித்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு கொத்து கொத்தாக காய்ச்சிருந்தது, மரம் வந்து ஒரு சின்ன மரம் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த அளவு நமக்கு கிடச்சிருந்தது. இப்போ இது வந்து நம்ம எவ்வளோ பச்சையாக சாப்பிட்றதுக்கு முடியாது, அத்தனை பேர் சாப்பிட்டாலும் இது வந்து குவான்டிட்டி ஜாஸ்தி. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது வந்து நான் ஊறுகாய் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஊறுகானா ரெண்டு வகை இருக்குது, ரெண்டு வகையில். இப்போ ஃபஸ்ட்டு வகையை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன், இன் அடுத்த காய்ப்பு காய்ச்சதுக்கப்புறமா செகண்டு பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து இன்ஸ்டண்ட்டாக போடக்கூடிய அரைநெல்லிக்காய் ஊறுகாய். அதுக்கு என்னென்ன பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ முதல்ல இது எல்லாத்தையுமே அந்த காம்புகள்லேருந்து எல்லாம் ஆஞ்சு நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் பறித்த அரைநெல்லிக்காயில் ஊறுகாய், இன்ஸ்டண்ட்டாக ஊறுகாய் பண்ண போகிறோம். இந்த ஊறுகாய் வந்து நம்ம உடனடியாக செய்யக்கூடியது, அதே சமயத்தில் ஒரு வாரம் அதுக்குள்ளே வந்து நம்ம தீர்த்துனா இன்னும் பெஸ்ட்டு. அதை நீங்கள் வந்து போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்லாம் பயன்படுத்திக்கலாம். நான் வந்து ரெண்டு டைப்பாக நம்ம பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு டைப்பு இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகுறது. இதை வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, எண்ணெயில் இதை வதக்கணும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வாணலியில் ஒரு 25-30 ml அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ இது இன்னும் பற்ற வைக்கல. இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, இனிஷியலாக கடுகு, ஃபஸ்ட்டு கடுகை மட்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நெல்லிக்காயை போட்டு வதக்க போகிறோம். ஸோ கடுகு வெடித்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்து நெல்லிக்காயை வந்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு காரமெல்லாம் தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன், ஒரு 3 teaspoon எடுத்திருக்கேன். மஞ்சள் பொடி 1/4 teaspoon, தேவையான அளவுக்கு உப்பு 1 teaspoon அளவுக்கே, பெருங்காயப் பொடி 1 teaspoon அளவுக்கு, கடுகு. ஸோ கடுகு வெடிக்க விட்டு பெருங்காயம் சேர்த்து நெல்லிக்காவை கொட்டிடலாம். நான் வச்சிருந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்து வச்சிருந்த அதே மாதிரி அந்த பெருங்காயப் பொடியையும் சேர்த்துட்டு நெல்லிக்காவை அதில் போட்டேன். நான் மேக்ஸிமம் ஓரளவுக்கு ஒரே மாதிரி சைஸில் இருக்கக்கூடிய நெல்லிக்காயை பொறுக்கிட்டேன். ரொம்ப பெருசாக இருந்தது எல்லாத்தையுமே தனியாக பிரித்து எடுத்துட்டேன். அதை வந்து மேலே இருக்கக்கூடிய காம்புகளை ஆஞ்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஆக்கி அதுக்கப்புறம் தான் இப்போ நான் வந்து இதை செஞ்சிட்ருக்கேன். ஸோ இது வந்து அப்படியே வதக்க வதக்க கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வேக ஆரம்பிச்சிடும். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே நம்ம வதக்க ஆரம்பிச்சிடுவோம். இது வந்து 1/4 pinch வதக்கினதுக்கப்புறமா நாம் வந்து மிளகா பொடி, மஞ்சள் பொடி அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம், உப்பு எல்லாமே. ஸோ கிட்டத்தட்ட 1/2 pinch வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இது ஊறுகாங்கிறதுனால கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரியே காரமும், நீங்கள் கலர் வந்து கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கறதுனால வரும். அதே சமயத்தில் வரமிளகாயும் நம்ம கிட்டத்தட்ட 1/2 teaspoon அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா காரமும் இருக்கும் நமக்கு. இல்லை ரொம்ப காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வரமிளகாய் பொடி வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது கூட மஞ்சள் பொடியை சேர்த்துடுறேன். இன்னும் 2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து மிளகாய் பொடியை சேர்த்துக்குவோம். இப்போ நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா 1/4 pinch நல்லா வதங்கியாச்சு, தண்ணி எதுவுமே சேர்க்காமல் எண்ணெயிலே வதங்கியிருக்கு. நீங்கள் வந்து ஒரு நெல்லிக்காவை இப்படி கரண்டியை வச்சு லைட்டாக இப்படி வந்து இப்படி அழுத்தி பாருங்கள். அது என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்படி கரண்டியிலேயே குத்தி நம்மளால் எடுக்க முடியும், அந்த அளவுக்கு அது மெதுவாயிருக்கும் அந்த தூள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, மிளகாய் பொடியை சேர்த்துடலாம். மிளகாய் பொடியை சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. எல்லா நெல்லிக்காயிலையும் படுற மாதிரி இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். வரமிளகாய், வெறும் சாதாரண வரமிளகாய் சேர்த்தா நல்ல காரமாக இருக்கும், பட் கலர் வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை இன்னொரு 1 நிமிஷம் அந்த மிளகா பொடியினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வந்து நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நிறுத்திடலாம். இன்ஸ்டண்ட்டான அரைநெல்லிக்காய் ஊறுகாய் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா பார்க்கவே நமக்கு வந்து அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம்
எல்லாத்துக்கும் இது பெஸ்ட் காம்பினேஷன். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை என்ன செஞ்சிடுறேன், அடுப்பை நிறுத்திட்டு இந்த வாணலியை இறக்கி வச்சிடுறேன். இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறமா இன்னும் பக்கத்துலேயே வந்து ஒரு 20-30 ml வரைக்கும் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் ஹீட் பண்ணி அதில் சேர்த்துடலாம். எப்போதும் கொஞ்சம் எண்ணெய் வந்து முதக்க இருந்தது அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் ஒன்றும் ஆகாது. ஸோ இதை ஆறி ஊற்றுனதுக்கப்புறம் பார்ப்போம். காய வச்ச நல்லெண்ணையும் விட்டாச்சு. ஸோ இப்போ சூப்பராக நம்மளுடைய அரைநெல்லிக்காய் ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுருவோம். நான் சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது ட்ரை ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணும்போது 1 வாரம் 10 நாள் வரைக்கும் இதை வச்சு பயன்படுத்திக்கலாம். வெளியில் வச்சு இல்லை ஈரம் பட்டுது அப்படின்னா கண்டிப்பாக அதில் பூஞ்சக்காலம் பிடிக்கும். அதனால் நான் சொன்ன அந்த கண்டிஷன் வந்து மஸ்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இதில் இன்னும் ஸ்பெஷல் என்னென்னா, ஃப்ரெஷ்ஷாக பறித்து டக்குன்னு செஞ்சு அதை சாப்பிட்றத சுகமே தனி தான். எல்லாருக்கும் வந்து மரம் இருக்கும்னு சொல்ல முடியாது, பட் கிடச்சதுன்னா செஞ்சு பாருங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.